வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெல்ஜின். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 105 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐபிசி செக்ஷன் 105 பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 105 ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 103, செக்ஷன் 104 இந்த செக்ஷனில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது எந்த அளவுக்கு நமது தற்காப்பு உரிமையை நம்ம பயன்படுத்திக்கலாம், சொத்தை பொறுத்து எந்த அளவுக்கு தற்காப்பு உரிமையை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்துருந்தோம். இந்த ப்ரீவியஸ் செக்ஷன் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் செக்ஷனை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு கனெக்டிவிட்டி உங்களுக்கு புரியும். செக்ஷன் 105 பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட்டேஷன், ஒரு தற்காப்பு உரிமையை நாம் எந்த கால அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம், அது எந்த கால அளவுக்கு பயன்படுத்தினா நமது தற்காப்பு உரிமைக்குள்ளே வரும் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் செக்ஷன் 105 நம்ம சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போது ஒரு நபர் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பொருளை திருடுவதற்காக அவங்க வராங்க, அந்த சொத்து திருட்டு போயிடும் அது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு, ஒரு அச்சம் நமக்கு ஏற்படும் போது இந்த தற்காப்பு உரிமையை நம்ம தொடங்குது, அந்த டைம் லிமிட்டேஷன் வந்து ஆரம்பிக்குது. இந்த பொருளை நம்ம இப்போ தற்காத்து கொள்ளலைனா அந்த பொருள் நம்மளை விட்டு போயிடும், திருட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அந்த தற்காப்பு உரிமையை நாம் பயன்படுத்த நமக்கு அதிகாரம் இருக்குது. அது எந்த நேரம் வரை அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஒரு சொத்தை திருடக்கூடிய குற்றவாளி அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போகிறது வரைக்கும் அந்த தற்காப்பு உரிமையை நம்ம பயன்படுத்திக்கலாம், அந்த பொருளை காப்பாற்றுவதற்காக நம்ம அந்த தற்காப்பு உரிமையை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நம்ம தொடர்பு கொண்டு அந்த காவல்துறை அதிகாரி வந்து அந்த குற்றவாளியை பிடிக்கும் வரை, இல்லை அந்த சொத்தை காப்பாற்றும் வரை அந்த தற்காப்பு உரிமையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்டில் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவாளி வீட்டுக்குள்ளே திருடுவதற்காக வந்திருக்காங்க, அந்த இடத்துல நம்ம திருடுவதற்கு விடாமல் நம்ம வந்து தடுத்துட்டு இருக்கோம், தற்காத்துட்டு இருக்கோம், ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை கொடுங்காயம் ஏற்படுத்துவதற்கோ கொலை செய்வதற்கோ முயற்சி பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த நேரத்தில் நாம் அந்த தற்காப்பு உரிமையை பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் ஒரு அலாரம் இருக்கு, அந்த அலாரத்தை அடிச்சு அந்த நபர் வந்து ஓடிடுறாரு, அப்படி ஓடக்கூடிய ஒரு நபரை துரத்தி பிடிச்சி நம்ம அவரை அடிக்கிறது தற்காப்பு உரிமையில வராது. நம்ம சொத்தை அவர் திருடி கொண்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த தற்காப்பு உரிமையை பயன்படுத்திக்கலாமே தவிர அவரை விரட்டி போய் அடிக்கிறது தற்காப்பு உரிமைக்குள்ள வராது. வீட்டுக்குள்ளேயா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அலுவலகத்துக்குள்ளேயா இருக்கலாம், ஒரு திருட்டு சம்பவம் நடைபெறக்கூடிய அந்த சமயத்தில் நாம் அந்த பொருளை தற்காத்து கொள்வதற்காகத்தான் இந்த தற்காப்பு உரிமையை நம்ம பயன்படுத்த முடியுமே தவிர, அந்த நபர் வந்து வெளியே ஓடிட்டாங்க இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் அந்த நபரை திரும்ப பிடிச்சி அவங்கள அடிக்கிறதோ இல்லை காயப்படுத்துறதோ தற்காப்பு உரிமைக்குள்ள வராது. நம்ம பொருளை அந்த நபர்கிட்டேருந்து, அந்த குற்றவாளிகிட்டேருந்து நம்ம எப்படி காப்பாற்றுவது, அந்த காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த தற்காப்பு உரிமையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் செக்ஷன் 105 டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஒரு நபர் ஒரு பொருளை திருடுவதற்கோ இல்லைன்னா அந்த நம்ம சொத்தை வந்து சேதப்படுத்துவதற்கோ, நம்ம பொருட்கள் அதாவது ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணுறதுக்கோ அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் நம்மகிட்ட கொடுப்பாங்க. அப்படி மிரட்டல் கொடுக்கவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தகவல் தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக நம்ம போலீஸ் ஃபோர்ஸை நம்ம நாடலாம். அப்படி போலீஸ் ஃபோர்ஸுக்கு நம்ம ஃபோன் பண்ணும்போது ஒரு காவல் நிலையத்தில் புகார் மனு செய்து அந்த காவலர்கள் வந்து அதை காப்பாற்றுவதற்கான நேரம் இருக்குது, ஒரு 30 மினிட்ஸ் நமக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் தற்காப்பு உரிமையை நாம் பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த செக்ஷனில் ஒரு போலீஸ் ஃபோர்ஸை நம்ம வந்து கூப்பிடலாம், அதுக்கான டைம் லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த தற்காப்பு உரிமையை பயன்படுத்தக்கூடாது. ஒரு காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் பாதுகாப்பு நம்ம கேட்டுக்கலாம், நம்ம பொருட்களை பாதுகாப்பதற்கு நம்ம போலீஸ் பாதுகாப்பு கேட்டு அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் இல்லை வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து திரும்ப அவங்கள தாக்குறது ஒரு தற்காப்பு உரிமைக்குள்ளே வராது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, இப்படி 10 மணிக்கு எங்கள் வீட்டில் சொத்தை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நபர் வர்றாரு அப்படி என்ன எனக்கு வந்து மிரட்டல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது மாதிரி போலீஸுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வர முன்னாடி அவன் வந்துட்டான், அந்த இடத்துல திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறான் இல்லைன்னா ஒரு பொருளை டேமேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான்னா அந்த நேரத்தில் நாம் அதை தடுக்கலாம், தடுப்பதற்கு தற்காப்பு உரிமையை நாம் பயன்படுத்திக்கலாம். அது அந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் பயன்படுத்த முடியுமே தவிர அது தாண்டி பயன்படுத்த முடியாது. டைம் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது அந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில், இது நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்லையும் பார்த்துருப்போம். கண்டினியூஸாக ஐபிசியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் செக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஒரு குற்றவாளி நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருளை டேமேஜ் பண்ணவோ திருடவோ செய்யும்போது நம்ம ஒரு கம்பெடுத்து அடிக்கிறோம், அந்த நேரத்தில் ஒரு மரணம் நடைபெற்றுனா கூட அது வந்து தற்காப்பு உரிமையில் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு காலையில் 8 மணிக்கு நீங்கள் போய் அவரை தாக்கி அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தற்காப்பு உரிமையில் வராது. சொத்தை பொறுத்து தற்காப்பு உரிமையில்
கண்டிப்பாக அது வராது. அதனால் செக்ஷன் 105 இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.